ஓம் விக்னீஸ்வராய நமக. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. பராய்த்துறை மேவியஸ்வரனே போற்றி, சிராபள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. ஏகாம்புத்துறை எந்தாய் போற்றி, பாகம் வேணுரும் ஆனாய் போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனைக்கு ஆரமுதனாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. காவாய் கனக திரளே போற்றி, கைலாய மலையனே போற்றி போற்றி. உலகெங்கும் வாழும் புது வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் விக்னீஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் வாழும் அனைத்து ஐஸ்வர்ய மாஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2023 ராகு கேது பெயர்ச்சி, இது எப்படி நடக்கப் போகின்றது, எந்த மாதத்தில் நடக்கப் போகின்றது, இது எப்படிப்பட்ட பலன்கள் நம்மளுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விவரங்கள் இந்த காணொலியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மிக எளிதில் கிடைக்கும். ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பார்க்குறோம். சனி பெயர்ச்சி என்ன பண்ணும் பார்த்தோன்னே ஒரு பயம் வரும், சனி பெயர்ச்சி வரப்போதே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி பார்த்து ஒரு பயம் இருக்கும். குரு பெயர்ச்சி வரும்போது சரி அதில் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ராகு கேது பெயர்ச்சி இப்போ மறுபடியும் வந்ததுன்னா சனி பெயர்ச்சியோட ராகு கேதுக்கு தான் சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பயப்பட வேண்டிய தேவை இப்போ இல்லை, ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி இப்போது நன்மை தரக்கூடிய இடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷயம். இந்த ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே இப்போ மேஷத்தில் ராகுவும், அதாவது முதல்ல மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் அமர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுத்துருக்காருன்னா, நிறைய பேருக்கு இந்த குரு பெயர்ச்சியுடன் குரு ராகுடன் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு குரு சண்டால யோகமாக உங்களுக்கு விசேஷ பலன்கள் சில பேர்த்துக்கு கொடுக்கல, அது விதிக்கப்பட்ட விதி. அதாவது ராகு கேது வந்து இத்தனை வருஷம் கழித்து வந்து அந்த வருடங்கள் இவ்வளோ வருடங்கள் கழித்து வந்தோம் ஒரு நிம்மதியான போக்கு கொடுத்துருந்ததுன்னா போன வருஷத்துக்கு நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை. அதில் சனி பெயர்ச்சியும் நடந்தது, குரு பெயர்ச்சியும் நடந்தது, அதனால் என்ன யூஸஸ் இருந்தது, என்ன உபயோகம் இருந்ததுன்னா பொதுவாகவே அதிகமாக இல்லை. ஆனால் இப்போது நடக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏன்னா மேஷத்திலிருந்து பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிறது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். எல்லா கிரகமும் என்ன பண்ணும், முன்னோக்கி நகரும். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், அது வேறு செவ்வாய் கிரகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்னென்னா முன்னோக்கி நகரும். ஆனால் ராகு கேது பெயர்ச்சி இயற்கையாகவே பின்னோக்கி நகரும். பின்னோக்கி நகரும் போது ஏற்படுகின்ற பலன், ஒவ்வொரு ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி தான் நகரும். மேஷத்தில் இருக்கின்ற ராகு இப்போது பின்னோக்கி மீனத்துக்கு போகிறார். அங்கே ஒரு 18 மாதங்கள் 1.5 வருஷம் இருப்பார். துலாத்தில் கேது இருக்கார் இப்போது, பின்னோக்கி நகர்ந்து கன்னிக்கு போய் 18 மாதங்கள் 1.5 வருடங்கள் அங்கேயும் உட்கார்றார். இதனால் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இது ராகு கேது இங்கே சென்றாலே நன்மைகள் அதிகம் ஏற்படும். அப்படி பார்த்திங்கன்னா ராகு மீனத்துக்கும் குருவோட வீட்டுக்கும், கேது கன்னியோட வீட்டுக்கும் போகிறார். கன்னி கேது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்கும், நன்மைகள் அதிகம் ஏற்படும், நல்ல மாற்றங்களை உருவாக்கும். இந்த பொதுவான பெயர்ச்சி உலக மக்களுக்கு மிக நல்ல மாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. பொதுவாகவே ராகு கேது பெயர்ச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு ராகு கேது பெயர்ச்சியாவது எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு கிரகத்துடைய மாறுதல்களும்
ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குரு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த மூணு பெயர்ச்சி இருக்குது. இந்த மூணு பெயர்ச்சி வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த மூணு முக்கிய கிரகங்கள், இந்த நாலு முக்கிய கிரகங்கள், சனி குரு, சனி குரு ராகு கேது அப்படிங்கிறது, ராகு கேது அப்படின்ற பெயர்ச்சி, இந்த மூணு பெயர்ச்சியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ராகு கேது எப்படி நல்லது பலன்கள் கொடுக்கும்னா நான் சொன்ன ராசிக்கு வந்ததுன்னா பண்ணு. அதே மாதிரி கோச்சாரத்தில் உங்களுக்கு குரு பகவான் ராகுவுடன் இருக்கும்போது, குரு கோச்சாரத்தில் வரும்போது ரொம்ப நல்ல பலன்கள், தோஷங்களே நிவர்த்தி ஆகும். குரு ராகுவுடன் சேரும்போதோ ஜனனகால ஜாதகத்திலே ராகுவை குரு பார்க்கறதும் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். குரு பகவான் வீட்டில் ராகு பகவானில் இருக்கிறது அப்படிங்கிறது பாதிப்புகள், ராகுவினால் ஏற்படுகின்ற பாதிப்பு இருக்காது. இப்போது மீனத்தில் தான் குரு பகவான் வந்து, மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்கார். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ராகு கேது இப்படி வந்து இருக்குங்க மேடம், என்ன பண்ணலாம் ராகு கேது பெயர்ச்சி. அதாவது எல்லாத்துக்குமே கெட்ட பலன் கொடுக்கறது நோக்கமல்ல எந்த பெயர்ச்சிலையுமே. சனி பெயர்ச்சி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கோச்சார இடத்துல இருக்கும். பொதுவாக 11 இடம் எல்லாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது ராகு கேதுவும் எல்லாத்துக்கும் கெட்டது பண்ணாது, நல்லதை நிறைய கொடுக்கும். ராகு போல் கொடுப்பறது யாருமே கிடையாது. ராகு நினச்சிட்டாருன்னா பயங்கரமான கொடி சொன்னாக்கி விட்டுருவார், பிடிக்கலன்னா அது குப்பமேடு தான். அப்படி ஒரு விஷயம் வந்து ராகு கேதுக்கு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் ராகு கேதுக்கு இருக்கு. ராகு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார் அப்படின்னா, அவர் எங்கே இருக்கிறாரோ அவருடைய வீட்டின் அதிபதியாக கடைசியாக செயல்படுவார். முதல்ல என்னவா செயல்படுவார், அவர் இருக்கிற வீட்டோடைய அதிபதி எங்கே இருக்கிறார், நட்சத்திர சாரம், நட்சத்திர கால் எங்கே இருக்குது அதை பொறுத்து வேலை செய்வார். அதே மாதிரி அவர் சேர்க்கை பெற்றிருக்கின்ற கிரகத்துடைய அமைப்பு, அதை பொறுத்து அதோடைய பலன்கள். அதே மாதிரி பார்க்கின்ற பார்வை, குரு பார்வைப்பட்டிருந்தால் அதற்கு ஒரு பலன். எந்த பெரிய ராகு கேது இருந்தால் குரு பார்வை இருந்ததுன்னா அது தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும், அதுதான் உண்மை. அந்த ராகு கேதுக்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறது. இப்போது 30 அக்டோபர் 2023 இந்த ராகு கேது பெயர்ச்சியானது நடக்கப் போகிறது. ஐப்பசி மாதம் 13 இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அனைத்து ராசியினருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருடைய ராசி பலன்களை பொறுத்து, கோச்சார பலனை பொறுத்து மாறுபடும். அந்த மாற விஷயங்கள் எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா, சில பேர்த்துக்கு ராஜயோகமும், சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நிவர்த்தி பெறக்கூடுகின்ற ஒரு சில விஷயங்களால் நிவர்த்தி அடையலாம், பரிகாரங்களும் உண்டு. ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப நல்ல பலன்களில் கொடுக்க போகின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தலை. இதுவரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் ஒரு சில பேருக்கு இப்போது மாறுதல் அடைந்து நன்மைகள் அள்ளி கொடுக்க போகிறார். ஒரு சில பேருக்கு கோடிகளை கொட்டி கொடுக்க போகிறார். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ், நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கை, இது மாதிரி எல்லா வகையிலுமே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக கோச்சார விதிப்படி அவர் வருகின்றார். அப்படிங்கும்போது இந்த ராகு கேதுவானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் தாக்கங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்க போகின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தல்ல. ராகு ஒரு இடத்துல இருந்து 180 கேது இருக்கும். அப்படிங்கும்போது இது எப்படிலாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்படிங்கும்போது ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சியானது, ராகு கேது பெயர்ச்சியானது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அது உட்கார்ந்துருக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு மிக தெளிவான நல்ல பலன்கள் கொடுக்க போகிறது. அதை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். ரிஷப ராசிக்காரங்க, பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க நல்ல மாட மாளிகையில் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசைப்படக்கூடியவர்கள், நல்ல ரிச்சாக இருக்கணும், காசு இருக்கோ பணம் இருக்கோ, நம்ம ரொம்ப நல்லா ஹைஃபையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க ரிஷப ராசிக்காரங்க. அவங்க எண்ணங்களில் தப்பு இல்லை, இந்த உலகம் அப்படி தானே இருக்குது, பொருள் இல்லா இருக்குது இந்த உலகம் அல்ல அப்படின்னு வள்ளுவர் கூட்டுரே இருக்கே. அதனால் பொருளில் வந்து ரொம்ப பற்று உள்ளவர்கள். இவங்களுடைய விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டவங்க, இந்த உலகத்தை புரிஞ்சிக்கிட்டவங்க ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டி தெரியவதில்லை. சூதகமாக நடக்கிறதுல புத்திசாலித்தனம்,
யாரை வந்து விவரமான பிள்ளைன்னு சொல்லுவாங்க? எந்த இடத்துல சூதரகமாக, எந்த இடத்துல என்ன வேலை செஞ்சால் அந்த நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும், நம்மளுக்கு லாபம் இருக்குதுன்னு அந்த இடத்துல தான் வேலை செய்வாங்க. அப்படி ஒரு கெட்டிக்காரர்கள் ரிஷபராசிக்காரங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க ராசிக்கு 12 வீட்டிலேருந்து அமைதி குலைத்து, உங்கள் அமைதியெல்லாம் குலைத்து பலவிதமான நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் அக்டோபர் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 11 வீட்டுக்கு வருகிறார். பண வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய 11 இடம், பொதுவாகவே 11 இடம் ஒரு லாபஸ்தானம். 12 வீட்டிலேருந்து 11 வீட்டுக்கு வர்றது மிகப்பெரிய யோகம். பண வருமானத்தை கொடுப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். பணம் வந்தாலும் என்ன பண்ணுவோம், ஏதாவது செலிப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணுவோம். குடும்பத்தில் ஃபங்க்ஷன் வைப்போம். இதெல்லாம் நடக்கும் இல்லையா, இதெல்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலம். பிள்ளைகளால் வீட்டில் மகிழ்ச்சி கூடும். திடீர் ஜாக்பாட் மூலம் பண வருமானம் அதிகரிக்கும். கேது பகவான் அக்டோபர் மாதத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 5 வீட்டிற்கு வந்து அமர்றார். இதனால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். பொதுவாக கேது பகவான் 5 இடத்துக்கு வரும்போது கேது வந்து ஒரு ஞானக்காரகன். இந்த உலக பற்று வாழ்க்கையிலேருந்து தள்ளி இருக்கக்கூடியவர்கள் தான் கேது பகவான். அப்படி அந்த கேது பகவான் உங்கள் பூர்வ புண்ணியத்துக்கே வராரு அப்படின்னா குலதெய்வத்துக்குடைய இடத்துக்கு வரார், தெய்வ பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய இடத்துல வரார். அப்போ தெய்வீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஆன்மீக செயல்கள் ஈடுபட்டு பெரும் புகழ் அடையக்கூடிய காலம். சிலருக்கு விபரீத ராஜயோக அமைப்பும் உண்டாகக்கூடிய காலகட்டம். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் தொடங்க வழி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இப்படிப்பட்ட பேச்சுகள்னால எங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க கேட்டிங்கன்னா, இதனால் வந்திருக்கின்ற சோர்வு எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி உங்களுக்கு இருக்கும். மனசில் ஏற்படுகின்ற தாழ்வு மனப்பான்மை எல்லாம் போயிடும். மனதில் நினைத்ததை செய்து முடிக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு வாய்ப்புகளாக ஏற்படும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் சந்திக்கக்கூடிய மனப்பக்குவம் இப்போது ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் நீங்கி மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். நிலுவையிலிருந்து வந்த தனவரவு கிடைக்கும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையுடன் செயல்படக்கூடிய காலகட்டம். எதிர்பாராத செலவுகள் மூலம் விரயங்கள் உண்டாகும். சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வாகன பயணங்களில் அதிக கவனம் இருக்க வேண்டும். பணவரவில் இருந்து வந்த இழுவைகள் இப்போது நீங்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற விவாதத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லது. வித்தியாசமான அணுகுமுறை மூலம் பலருடைய கவனத்தை ஈர்க்கப் போகிறீர்கள். உடலுடைய ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு அதிகரிக்கக்கூடும். பழைய நினைவுகளால் மன வருத்தங்கள் வந்து நீங்கும். நீண்ட நாட்களாக உடலில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் இப்போது தீரும். வீடு மனை வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவங்களுக்கு இப்போது சாதகமான வாய்ப்புகள் அமையும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோக பணியில் இருந்து வந்த சுமைகள் குறையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பெறுவீர்கள். வேலை மாற்றத்திற்காக பல நாட்கள் காத்திருந்தால் அது நிறைவேறக்கூடிய மிக சிறப்பான காலகட்டம் இது. மற்றவர்களுடைய சாராமல் முடிவெடுப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இழுபறிக்கு இப்போது ஒரு நல்ல விடை கிடைக்கும். எந்த தொழில் செய்தால் அதில் பெரிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். வேலையாட்களுடன் பொறுமையாக நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுத்துரும். பயிர்களுக்கு சரியான உரம் மருந்தினை பயன்படுத்துவதன் மூலம் விவசாய குடிமக்கள் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இது. குறுகிய காலம் பயிர்களை விளைச்சலை செய்வதால் கவனம் வேண்டும். சமூக தொடர்பான பணிகளில் சுறுசுறுப்புடன் பங்கேற்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஆதரவு இப்போது உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த ஆர்வமின்மையை இப்போது குறையும். ஏதும் செய்ய முடியும் என்ற மிகப்பெரிய தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும்.
மற்றவர்கள் உதவும் போது சூழ்நிலைகள் அறிந்து செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகை ஆகாது. அதனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான ஒரு ராகு கேது பெயர்ச்சின்னு சொன்னால் அது மிகையாகாது. பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே பரிகாரம் கேதுக்கு தான் இப்போ பண்ண போகிறீங்க. ராகு நல்ல சிறப்பான இடத்தில் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமைகளை குலதெய்வத்தை வணங்குவதன் மூலம் அனைத்து செயல்பாடுகளில் இருக்கும் தங்கு தடைகள் தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கும், உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து அல்ல. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.